பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷோன் சொல், நான் தான் வந்து ஷோன். ஹாய் ஹாய். ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா ஐம் பேக். எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு கூட நான் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ் ஆச்சு. எஸ் அப்போ ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் கேர். ரொம்ப டேஸாக ப்ராப்பரான ஸ்கின் கேர் எதுவுமே இல்லாமல் அப்படியே நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். ஸோ இந்த மந்த்லேருந்து, அதாவது வீக்லி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கின் கேர் ரொட்டீன்ல அதை பண்ண போகிறோம். இந்த வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டே வந்தால் நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்ல உள்ள டேன், ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே போகும். ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகிறோம். வீக்லி ஸ்கின் கேருக்கு நான் மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன், அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளென்சிங், இதுக்காக நான் சில் பால் எடுத்துக்கோம், அது கூடவே 2 pinch salt ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹேர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தூக்கி டைட் பன் போட்டுட்டு காட்டன் பேட் வச்சு இந்த மில்கை என்னோட ஸ்கின்ல வைப் பண்ணி எடுக்க போகிறேன். பாலில் இருக்க லாக்டிக் அசிடும் நம்ம ஆட் பண்ணியிருக்க சால்ட்டும் நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். 3 to 4 minutes நம்ம இந்த காட்டன் பேட் வச்சு நம்ம ஸ்கின்னை லைட்டாக வைப் பண்ணணும். முக்கியமாக நெக் ஏரியாவை மறந்துடவே கூடாது. ரொம்ப ஹார்ஷாக வைப் பண்ணாமல் ஜஸ்ட் ஜென்டலாக நீங்கள் டச் பண்ணி எடுத்தால் போதும். நீங்கள் ஜென்ரலாக வைப் பண்ணுறப்பவே அந்த ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் எல்லாம் அந்த காட்டன் பேடில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு பிளெயின் காட்டன் பேட் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மில்கையும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் ஸ்டீமிங், இதுக்காக நான் ஹாட் வாட்டரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டரில் ரொம்ப க்ளோஸாக நம்மளோட ஃபேஸ் காட்டாமல் அதில் வர வேப்பர் கிட்ட மட்டும் நம்ம ஃபேஸை வச்சுருந்தா போதும். ஒரு 5 minutes நம்ம இந்த ஸ்டீமிங் எடுத்தால் போதும். இதனால் நம்மளோட ஸ்கின்ல உள்ள போர்ஸ் ஓப்பன் ஆகி நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் அது சீக்கிரமாக நம்ம ஸ்கின் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீமிங் யூஸ் ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். இதுக்காக நான் எடுத்திருக்கிறது 1 tablespoon கோதுமை மாவு, 1 tablespoon காய்ச்சாத பால். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். நான் ஏன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா, இது ரொம்ப லைட்டாக இருக்கும், நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹார்ஷாக அப்படியே குத்தி கிழிச்சிட்டு போகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு பேக் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள டான்ஸ், அதுக்கப்புறம் டெட் செல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்னி ஸ்பாட், இதெல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு புது ஸ்கின் ரீஜென்ரேட் ஆகும். ஸோ ஸ்க்ரப்பிங் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணுறப்போ ரொம்ப ஹார்ஷாக, ட்ரையாக, ரஃப்பாக பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கப்போ நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை ஆகிட்டே வந்துச்சுன்னா கொஞ்சம் மில்க்கோ இல்லை வாட்டரோ வச்சு ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். 2 minutes டோட்டல் ஃபேஸையும் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேண்டாம், நம்ம இன்னும் அதிக டைம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டுருந்தா நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 to 2 minutes போதும். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நார்மல் வாட்டர் வச்சு முகம் கழுவிட்டு ஃபேஸ் டவல் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக்லி ஃபேஸ் பேக். இதுக்காக நான் 1/2 tablespoon ரோஸ் பவுடர் அண்ட் 1/2 tablespoon ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கிறேன். தென் 1 tablespoon ரா மில்க். இந்த டோட்டல் வீக்லி ஸ்கின் கேருக்குமே நான் மெயினாக எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் பால். மில்க்கால் நம்ம ஸ்கின்க்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால நான் மேஜராக யூஸ் பண்ணுறது எப்போவுமே பால் தான். இந்த பேக்கில் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஆரஞ்சு பவுடர் நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் ஆக்கும், அதுக்கப்புறம் பிம்பிள் வராமல் நம்ம ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கும். பேக்கில் ஏதோ எங்கள் மம்மி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ என்னோடய கான்சன்ட்ரேஷனில் அவங்க மேலே போயிடுச்சு. அதே போல் ரோஸ் பவுடர் நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணும், நம்ம ஸ்கின் சீக்கிரமாக ட்ரை ஆக விடாது, டீஹைட்ரேட்டாக தெரியாது, ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வீக்லி ஒன் ஸ்கின் கேருக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக நீங்கள் என்ன எக்ஸ்டர்னலாக ட்ரீட் பண்ணாலும் அது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. இதுவே நீங்கள் ஹெல்த்தியான இன்டேக் எடுத்து ப்ளஸ் ஸ்கின் கேர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷுவராக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களோட ஸ்கின்னை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் கேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நேச்சுரலாகவே. இந்த பேக்கு ஜஸ்ட் 20 minutes அப்படியே உங்கள் ஸ்கின்ல விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க.
இவ்வளோதான் இந்த வீக்லி ஸ்கின் கேர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷோன்ஸ் ஓவருக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.